குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக இளைஞர் விபத்தில் மரணம். அடுத்த குவைத் மன்னர் அமீரின் உடல்நிலை திருப்திகரமாக உள்ளது என தகவல். அடுத்த குவைத் அரசின் அதிரடி ரைடால் 3 கடைகளுக்கு சீல் வைப்பு என முக்கியமான செய்திகளை பார்க்க போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் வேலை செய்து வந்த திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பகுதியை சேர்ந்தவர் மியான் அலி, அவருக்கு வயது 29. சில தினங்களுக்கு முன்னர் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியதில் படுகாயமடைந்த அவர் அதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் புதன்கிழமை காலை மரணமடைந்தார் என்ற துயரமான செய்தி வெளியாகி உள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மன்னரின் உடல்நிலை திருப்திகரமாக உள்ளது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமீரி திவான் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக சற்று முன் வெளியிட்டுள்ளது. நேற்று காலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை ஜஹ்ராவில் துரித நடவடிக்கை எடுத்து 3 கடைகளையும் போலியான சர்வதேச பிராண்டுகளையும் சீல் வைத்துள்ளது. அமைச்சரின் ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முபாரக்கியா, சால்மியா, ஃபர்வானியா உள்ளிட்ட பல சந்தைகளுக்கு வணிகர் ஒருவர் போலி பொருட்களை மொத்தமாக விநியோகம் செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போலி பொருட்களின் மதிப்பு 120,000 தினார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இது போல கொய் செய்தி உடனே தெரிந்து கொள்ள இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.